अवल नीयू लाकअप सीसीटीवी कैमरा उचनीम अतिर पंजाब मानल स्टेशन कई और विचारण उचनीम आर एफ नरीमन के एम जोसफ अनिरुदा बोस आगे अडंग उचनीम बेंच अतरवल புலனாய்வு சிபிஐ தேசிய புலனாய்வு முகமை அமலாக்கத்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வருவாய் புலனாய்வுத்துறை மாநில போலீஸ் நிலையங்கள் ஆகியவற்றில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை அறை, லாக்அப் அறை, விசாரணை அலுவலகத்தின் உள்ளே செல்லும் வழி, வெளியே வரும் வழிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்களில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அறைகள், வரவேற்பு அறை, கை கழுவும் இடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கேமரா பொருத்த வேண்டியது கட்டாயம் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பொருத்தப்படும் கேமராக்கள் இரவிலும் பதிவு செய்யும் வகையில் ஒலிகளை பதிவு செய்யும் வகையிலும் இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்படும் காட்சிகளை 18 மாதங்கள் வரை சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு சுதந்திரமான அமைப்பின் வாயிலாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை அடிக்கடி பார்வையிட்டு மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாநில அரசுகள் இந்த உத்தரவை நிறைவேற்றுவது குறித்த உரிய காலக்கெடுவை 6 வாரங்களுக்குள் தெரிவிக்கும்படியும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அரசியல் சட்டப்பிரிவு 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின்படி சுய பாதுகாப்பு மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாப்பதை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவுகளை பிறப்பிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் சாத்தான்குளத்தில் கொரோனா ஊரடங்கை மீறியதாக கூறி தந்தை ஜெயராஜ், மகன் ஃபெனிக்ஸ் இருவரை அழைத்துச் சென்ற போலீசார் அடித்துக் கொன்ற வழக்கு நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.